ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து டே ஃபோரோட கொஷின்ஸ். நியூ இயர்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க? ஸோ கொஷின்ஸ் டே த்ரீலாம் கம்ப்ளீட் பண்ணிங்களா? கம்ப்ளீட் பண்ணாதவங்க டே ஃபோரோ சேர்த்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. என்னென்ன கொஷின்ஸ் முடிக்கலையோ அதை அடுத்த நாள் சேர்த்து முடிச்சிடுங்க, சரிங்களா? ஸோ இப்போ என்னென்ன கொஷின் கொடுத்துருக்கேன்னு பார்க்கலாம். மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அல்ஜிப்ரால பேஜ் நம்பர் 116 எக்ஸசைஸ் 3.9 ஃபுல்லாக பார்க்க சொல்லியிருக்கேன். 3.9 வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சப்டிவிஷன்ஸ், அதாவது ரெண்டு கொஷின்ஸில் சப்டிவிஷன்ஸ் 4 இருக்குது. ஸோ அதெல்லாம் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும், ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மென்ஸ்ட்ரேஷனில் பேஜ் நம்பர் 277 எக்ஸாம்பிள் 7.10 7.12 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. நான் வந்து டே ஃபோர் வரைக்குமே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 chapter வந்து கொடுக்கல. எதனாலனா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு 2 chapter எப்படி கொடுத்தாலுமே போட்டுருவீங்க. ஸோ லாஸ்ட்டு சாப்டர்ந்து நம்ம கொஞ்சம் பார்ப்போம், ஏன்னா அதெல்லாம் தான் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் உங்களால் நல்லா அச்சீவ் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ 5 marks வந்து பார்த்திங்கன்னா நான் 3.8 மட்டும் தான் கொடுத்துருக்கேன், 3.8 ஃபுல்லாக. ஸோ 3.8 ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் ஒரு கொஸ்டின் கூட விடாமல் நல்லா பாருங்கள், சரிங்களா? நான் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் தான் கொடுத்துருக்கேன், இம்பார்ட்டன்லையும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸு. சயின்ஸில் வந்து உங்களுக்கு 10 2 marks கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் எல்லாமே கொஞ்சம் நல்லா ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி படித்ததாக ரீட் பண்ணி கொஞ்சம் கரெக்டாக சென்டென்ஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக தெரியுதா? நிறைய பேர் ஸ்பெல்லிங்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 4 marks கொடுத்துருக்கேன், 3 4 marks கொடுத்துருக்கேன். அதில் ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா புக்கின்லேருந்து உங்களுக்கு கேட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சோசியல். ஸோ சோசியல்லையும் உங்களுக்கு 10 2 marks கொடுத்துருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் தான். ஆல்ரெடி நிறைய கொஷின் பேப்பர்ஸ்லாம் கேட்டிருக்காங்க இந்த கொஷின்ஸ்லாம். ஸோ நல்லா ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 marks. 5 marksில் வந்து 4 5 marks கொடுத்துருக்கேன். ஸோ இதுவும் நல்லா ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு ஒரு நாளைக்கு டே 1 டே 2 எதெல்லாம் முடிக்கலையோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு சண்டேஸில் சாட்டர்டேஸில் லீவ் டைமில் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ண பாருங்கள், சரிங்களா? ஸோ எப்போ டைம் கிடைச்சாலுமே கொஞ்சம் படிக்க பாருங்கள். இப்போ தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.